வணக்கம். இன்னைக்கு லெசன்ல நம்ம க்வெஸ்சன்ஸ்ல இருக்கிற எரர்ஸை கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ண போறோம். கொஞ்ச நாளாவே இதுக்கு முன்னால நம்ம க்வெஸ்சன்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுங்கிறத வரிசையா பார்த்துட்டே இருந்தோம்ல, ஒரு நாலஞ்சு லெசன்ஸ் இன் ஃப்ரேமிங் க்வெஸ்சன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து அந்த லெசன்ஸ்ல நீங்க லேர்ன் பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சு இந்த க்வெஸ்சன்ஸ்ல இருக்கிற எரர்ஸை கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்றீங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே புக்ல இருந்து தான், எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர், சப்ளிமெண்ட்ரி எக்ஸசைசஸ், ஹெலன் நெய்லர் வித் ரேமன் மர்ஃபி, இதுல இருந்து தான் எக்ஸசைஸ் 100 அந்த சென்டென்சஸ் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க என் கூடயே நீங்களும் பண்ணிட்டே வந்துட்டு கடைசியில் காமெண்ட்ஸ்ல உங்களோட ஸ்கோரை ஷேர் பண்ணுங்க. ரைட், லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். ஃபைண்ட் தி மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்ட் தெம். வாட் டைம் லீவ்ஸ் த ட்ரெயின்? பார்த்த உடனே இதுல கண்டுபிடிக்க முடியுதா எரர்? சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க. த ட்ரெயின் தான் சப்ஜெக்ட். இப்போ இந்த கொஸ்டின் வந்து ட்ரெயினை பத்தி தான். எத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்புதுன்னு நம்ம கேட்குறோம். ஆனா அந்த வேர்ட் ஆர்டரை பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. சப்ஜெக்ட் வேற ஒரு வார்த்தை இருக்கும்போது, கொஸ்டின் வேர்டு இல்லாம வேற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்போது, நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வேர்பை ஸ்பிளிட் பண்ணணும், டஸ் பிளஸ் லீவ்னு. அது ரெண்டுக்கும் நடுவில், இந்த ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் தான் சப்ஜெக்டை போடணும் இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதணும்? வாட் டைம் டஸ் த ட்ரெயின் லீவ்? வாட் டைம் டஸ் த ட்ரெயின் லீவ்? சொல்லி பாருங்க, நல்லா இருக்கும் சொல்றதுக்கே. ரைட், ஸோ இதில் நீங்கள் வேர்ட் ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறானோ, டஸ் ஹெல்பிங் வேர்ப், த ட்ரெயின் சப்ஜெக்ட், லீவ் மெயின் வேர்ப். ஓகே, எப்போ நம்ம வந்து இந்த ஃபார்மை அப்படியே போடலாம்னா, சப்ஜெக்டே அந்த க்வெஸ்சன் வேர்டாக இருக்கும்போது தான் அந்த மாதிரி போடலாம். ரைட், அதை நம்ம ஏற்கனவே படித்தோம். அடுத்த சென்டென்ஸ், வை யூ டிடன்ட் ரிங் மீ லாஸ்ட் நைட்? நான் இங்கேயும் என்ன மிஸ்டேக்னு பாருங்க, இந்த யூ தான் சப்ஜெக்ட், didn't ring helping verb main verb. அப்ப சப்ஜெக்ட் எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும், ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவுல. நிறைய பேர் சாதாரணமா க்வெஸ்சன் கேட்கறது பேசுறப்ப எல்லாமே இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. வை யூ டிடன்ட் கம், வை யூ டிடன்ட் டெல் மீ, அந்த மாதிரி தான் கேட்க கூடாது. இந்த வேர்ட் ஆர்டர் தான் தப்பு. அப்ப நம்ம வை டிடன்ட் யூ ரிங் மீன்னு எழுதணும். வை டிடன்ட், அதுக்கடுத்து சப்ஜெக்ட் யூ போட்டு, அப்புறம் வருது மெயின் வேர்ப். வை டிடன்ட் யூ ரிங் மீ லாஸ்ட் நைட்? நேற்று ஏன் நீ எனக்கு ஃபோன் பண்ணலை? ஓகே, டிடன்ட் ஹெல்பிங் வேர்ப், யூ சப்ஜெக்ட், ரிங் மெயின் வேர்ப். இப்போ கரெக்டாக இருக்கா? எஸ். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டு ஹூ ஆர் யூ கிவிங் தட் ப்ரெசன்ட்? யாருக்கு நீ அந்த ப்ரெசண்ட்டை கொடுக்குற? டூ பக்கத்தில் ஹூ வருமா? நோ, ஹூம் போடணும். ஒன்று அந்த மாதிரி எழுதலாம், டு ஹூம் ஆர் யூ கிவிங் தட் ப்ரெசன்ட்னு. இது இந்த வேர்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கு பாருங்க. ஆர் கிவிங்க்கு நடுவில் சப்ஜெக்ட், இது கரெக்டாக இருக்கு. ஆனால் எரர் வந்து இங்கே தான் இருக்கு. ப்ரெபசிஷனுக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரணும் எப்பயும். ஸோ ஹூம் போடணும், ஒன்று அந்த மாதிரி எழுதலாம், டு ஹூம் ஆர் யூ கிவிங் தட் ப்ரெசன்ட். நான் ரெண்டு ஃபார்ம்ஸையுமே எழுதுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஃபார்மலாக இருக்கும், டு ஹோம்னு, டு ஹோம், ஃபார் ஹோம் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது. பட் ஸ்டில் இட்ஸ் கரெக்ட். டு ஹோம் ஆர் யூ கிவிங் தட் ப்ரெசன்ட்? இல்லைன்னா நீங்கள் ப்ரெபசிஷனை வச்சு க்வெஸ்சனை முடிக்கலாம். அது ஒரு தனி லெசன் நம்ம பார்த்தோம்ல. அப்போ அப்போ நம்ம ஹூனே ஆரம்பிக்கலாம். ஹூ ஆர் யூ கிவிங் தட் ப்ரெசன்ட் டு? ஹூ ஆர் யூ கிவிங் தட் ப்ரெசன்ட்? அப்புறம் டூ ஞாபகமாக போடணும், போடலைனாலும் தப்பாயிரும். ஓகே, ஸோ இங்கே இருக்கு ஹூ, இங்கே டூ இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர், ஹவு மச் ஹேஸ் ஸ்பெண்ட் மேரி? மேரி எவ்வளவு செலவழிச்சிருக்கிறான்னு கேட்குறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் பாருங்க. ஸோ இங்கே மேரி தான் சப்ஜெக்ட், இங்கே வரணும் ஹேஸ்க்கும் ஸ்பென்ட்டுக்கும் நடுவில். ஹவு மச் ஹேஸ் மேரி ஸ்பென்ட்? ஹவு மச் ஹேஸ்
மேரி ஸ்பெண்ட். இதுதான் கரெக்டான க்வெஸ்சன். ஓகே, ஹாஸ்க்கும் ஸ்பெண்ட்க்கும் நடுவில் சப்ஜெக்ட், ஹெல்பிங் வெர்ப், மெயின் வெர்ப். ரைட், நெக்ஸ்ட். வெர் டிட் ஜெனி வெண்ட் ஃபார் ஹாலிடேஸ் லாஸ்ட் இயர்? இங்கே என்ன எரர் இருக்கு? டிட்டோட பேஸ் ஃபார்ம் தானே போடணும், ஆனால் இங்கே வெண்டே இருக்கு. ஸோ இதுதான் இங்கே தப்பு, இங்கே கோ போடணும். வெர் டிட் ஜெனி கோ ஃபார் ஹாலிடேஸ் லாஸ்ட் இயர்? நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க தான், டிட்டோட இந்த பாஸ்ட் ஃபார்மை போடுறது. பாஸ்ட் டென்ஸ் தானே, உடனே பாஸ்ட் டென்ஸ் தானே போடணும்னு. பாஸ்ட் டென்ஸ்ங்கிறது நம்மளுக்கு டெட்டில் தெரிஞ்சிடும், இங்கே வந்து பேஸ் ஃபார்ம் தான். வேர் இட் ஜெனி கோ ஃபார் ஹாலிடேஸ். நீங்கள் இதெல்லாமே சொல்லி பார்க்கணும், நீங்கள் எழுதுகிறப்பையே இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் சத்தமாக ரீட் பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த டிஃப்ரென்ஸ். ஓகே, டிட் ஹெல்பிங் வெர்ப், கோ மெயின் வெர்ப், ஜெனி சப்ஜெக்ட். நெக்ஸ்ட், வாட் டு யூ யூஸ்வலி இன் தி ஈவினிங்ஸ்? நவ் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். த டூ இருக்கு, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் காணோம், ஹெல்பிங் வெர்ப் மட்டும் இருக்கு. ஸோ நம்ம என்ன கேட்க வர்றோம், பொதுவாக ஈவினிங்ஸில் என்ன பண்ணுவ? ஸோ அதுதான் முக்கியமான வார்த்தையே, அதுதான் இங்கே காணோம், டூ போடணும். வாட் டு யூ யூஸ்வலி டூ இன் தி ஈவினிங்ஸ்? கரெக்டான இடத்துலையும் போடணும். ரைட், இந்த மெயின் வேர்புக்கு முன்னால் தான் நம்ம யூஸ்வலி போடுவோம். ஸோ வாட் டு யூ யூஸ்வலி டூ இன் தி ஈவினிங்ஸ்? ரெண்டு டூ இருக்கு, நம்ம என்ன நினைப்போம், ரெண்டு டூ போடலாமா? ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேட்பாங்க, ரெண்டு டூ இருக்கே போடலாமா? நல்லா போடலாம், போடணும். ஆனால் ரெண்டு டூவும் வேறு வேறு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒரு டூ வந்து ஹெல்பிங் வேர்பாக இருக்குது, இன்னொரு டூ மெயின் வேர்பாக இருக்குது. கட்டாயம் போடணும். வாட் டு யூ யூஸ்வலி டூ இன் தி ஈவினிங்ஸ்? ஓகே, டூ ஹெல்பிங் வேர்ப், டூ மெயின் வேர்ப், இந்த யூஸ்வலி அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இந்த இடத்துல தான் போடணும், மெயின் வேர்புக்கு முன்னால். ஓகே, இது நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் கூட பார்த்துருக்கோம்ல, ஐ யூஸ்வலி வாட்ச் டிவி இன் தி ஈவினிங்ஸ், வாட்ச்க்கு முன்னால் தான் யூஸ்வலி போடுறோம். ரைட், நெக்ஸ்ட். நவ் ஹியர் இஸ் த சப்ஜெக்ட் நம்பர் 7. வாட் டிட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? நவ் டிட்டும் ஹேப்பனும் இந்த ஃபார்ம்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் என்ன நடந்துச்சு அடுத்த ஆப்பில் அப்படின்னு கேட்கும்போது வாட் தான் சப்ஜெக்டாக இருக்குது. க்வெஸ்சன் வேர்ட், இதுதான் க்வெஸ்சன் வேர்ட். க்வெஸ்சன் வேர்டே சப்ஜெக்டா இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசண்டோ சிம்பிள் பாஸ்டோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. டூ டஸ் டிட் எல்லாம் போட்டு நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப போடக்கூடாது, ஏன்னா அப்படி போட்டோம்னா அந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம சப்ஜெக்ட் போடணும்ல, எப்பயும் போடுவோம்ல, அந்த மாதிரி இங்கே நடுவில் போடுறதுக்கு சப்ஜெக்ட் கிடையாது, க்வெஸ்சன் வேர்டே சப்ஜெக்டா இருக்கு. அப்போ நம்ம டிட்டும் ஹேப்பனும் சேர்த்து ஹேப்பன்ட் அதை தான் போடும். ஸோ லெட் மீ ரீ ரைட் தி க்வெஸ்சன். வாட் ஹேப்பன்ட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன நடந்துச்சு? உங்களுக்கு கேட்குறப்பே கரெக்டான க்வெஸ்சன் தோணுதா? திஸ் இஸ் ரைட், ஹேப்பன்ட் த பாஸ்ட் டென்ஸ். ஓகே, த லாஸ்ட் க்வெஸ்சன், வென் வாஸ் பில்ட் த தாஜ்மஹல்? இங்கேயும் க்வெஸ்சன் எதை பற்றி? தாஜ்மஹலை பற்றி தான், இதுதான் சப்ஜெக்ட். அப்போ அது எங்கே இருக்கணும்? ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் இருக்கணும். வென் வாஸ் த தாஜ்மஹல் பில்ட்னு எழுதணும். இது பேசிவ் வாய்ஸில் இருக்கு. வென் வாஸ் த தாஜ்மஹல் பில்ட்? ஸோ இங்கே சில பேருக்கு வேற ஒரு டவுட்லாம் வரும், இங்கே வாஸ்க்கு பதிலாக டிட் எல்லாம் போடக்கூடாதான்னு. போடக்கூடாது. ரைட், பேசிவ் வாய்ஸில் பி வெர்ப்ஸ், பி ஃபார்ம்ஸ் தான் ஹெல்பிங் வேர்பாக வரணும். வாஸ் ஹெல்பிங் வெர்ப், பில்ட் மெயின் வெர்ப், தாஜ்மஹல்
சப்ஜெக்ட். ஓகே ரைட், இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 8 க்வெஸ்சன்ஸில் இருக்கிற எரர்ஸை நீங்கள் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் என்னோட சேர்ந்து லைவ் கிளாஸில் ஜூமில் லேர்ன் பண்ணணும்னா, இப்போ ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் February 7th ஆஃப்டர்நூன் 3 to 4 PM ஸ்லாட்டில், மண்டே டு ஃப்ரைடே ஜூமில் லைவ் செஷன்ஸ் பண்ணிவிட்டு அந்த லைவ் செஷன்ஸோட ரெக்கார்டிங்ஸை நான் ஆப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை திருப்பி ஒரு தடவை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டைமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியாது, ஆஃபீஸில் இருப்பீங்க, காலேஜில் இருப்பீங்க, அந்த மாதிரினா கூட ரெக்கார்டட் செஷன்ஸை பார்த்தே நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, ஸோ அந்த கோர்ஸோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் சிலபஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, வேறு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலும் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், சேர்ந்தே படிக்கலாம். ரைட், ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சி யூ இன் தி நெக்ஸ்ட் லெசன்.